வணக்கம். இந்த வாரம் வந்து பைத்தான் வந்து எப்படி டேட்டா அனாலிசிஸ்க்கு யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, பைத்தானை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது. நம்ம யூஸ் பண்ண போகிறது மெயினாக ஐபைத்தான்ங்கிறது தான் யூஸ் பண்ண போகிறோம். அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அப்புறம் நான் நம்பிஒய் எப்படி பண்ணுறது, அதனோட மேத்தமேட்டிக்கல் இது எப்படி ஒர்க் பண்ணுறது, பேக்கேஜஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது வந்து டேட்டா அனாலிசிஸ்க்கு ரொம்ப மெயினாக யூஸ் பண்ணுற பேக்கேஜ். ஸோ நம்ம இப்போ டேட்டா அனாலிசிஸ்னால் என்னென்னு பார்ப்போம். டேட்டா சயின்ஸுங்கிறது வந்து ப்ரோக்ராமிங் நாலேஜும் ஸ்டாட்டிஸ்டிக்கல் நாலேஜும் ஒரு பர்டிகுலர் ஃபீல்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணும் போது அதுதான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள், பயாலஜிக்கு அனலைஸ் பண்ணுறது ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தடை வச்சு அனலைஸ் பண்ணி நம்ம கம்ப்யூட்டர்ஸை யூஸ் பண்ணுறது தான் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸுங்கிறது தான். அதே மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வந்து எனி ஃபீல்டுக்கு நம்ம அப்ளை பண்ணலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள், பெட்ரோலியம் இண்டஸ்ட்ரியில் நம்ம அப்ளை பண்ணலாம், மெடிக்கல் ஃபீல்டில் அப்ளை பண்ணலாம், பேங்கிங்கில் அப்ளை பண்ணலாம், ரியல் எஸ்டேட்டில் அப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி எந்த ஃபீல்டில் வேணாலும் நம்ம வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸையும் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும் அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த கோர்ஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி முதல்ல நம்மளுக்கு என்னெல்லாம் தெரியணும் அப்படின்னா, பைத்தான் ப்ரோக்ராமிங் பேசிக்காக தெரிஞ்சிருக்கணும், அப்புறம் வந்து மேத்தமேட்டிக்கல் கான்செப்ட்ஸ் அரேனா என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும், அப்புறம் ஸ்டாட்டிஸ்டிக்கல் கான்செப்ட் தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரிஞ்சிருந்ததுன்னா இன்னும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். போக போக நான் இந்த கோர்ஸில் நான் வந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் பேசிக்ஸ் சொல்லி கொடுப்பேன். நம்ம முதல்ல வந்து இதுக்கு தேவையான சாஃப்ட்வேர்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத முதல்ல இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அதனோட யூசர் இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன் இந்த ஃபஸ்ட்டு டியூட்டோரியலில். ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா, அனகோண்டாங்கிற ஒரு சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணணும். அதுக்கு கூகுளில் போயிட்டு anaconda.com போன எல்லாம் அதில் டவுன்லோட்ஸ் போகணும். டவுன்லோட் போயிட்டு நம்மளுக்கு எந்த மிஷினுக்கு வேணும், என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டமுக்கு வேணுங்கிறத பார்த்து, இங்கே விண்டோஸ்க்கு வேணுமா, மேக்கோஎஸ்க்கு வேணும்னா மேக்கோஎஸோட வெர்ஷன், இல்லைன்னா லினக்ஸுக்கு வேணும்னா லினக்ஸோட வெர்ஷன் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் வந்து விண்டோஸ் வெர்ஷன் யூஸ் பண்ணுறதுனால விண்டோஸோட இது டவுன்லோட் பண்ண போகிறேன். என்னோடய லேப்டாப் வந்து 64-bit சிஸ்டம். ஸோ 64-bit சிஸ்டம்க்கு உண்டான சாஃப்ட்வேரை நம்ம டவுன்லோட் பண்ணுறோம். ஒன்ஸ் அது டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் அதை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இதை எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா, இதை டவுன்லோட் பண்ணதை டபுள் கிளிக் பண்ணிட்டே எல்லாம் ஃபஸ்ட் இந்த ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். இதில் நெக்ஸ்ட் கொடுங்க. அப்புறம் வந்து லைசன்ஸ் அக்ரிமெண்ட் அக்ரி கொடுத்துட்டு, உங்கள் யூசருக்கு மட்டும் இன்ஸ்டால் பண்ணணுமா இல்லை எல்லா யூசருக்கும், கம்ப்யூட்டரில் இருக்கிற எல்லா யூசருக்கும் அந்த ப்ரிவிலேஜ் கொடுக்கணுமா அப்படிங்கிறது கேட்கும். இப்போதைக்கு நம்ம யூசருக்கு மட்டும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்துட்டு எந்த லொக்கேஷனில் இன்ஸ்டால் பண்ணணும்னு கேட்குறது. ஸோ அதுக்கு ஒரு லொக்கேஷன் செலக்ட் பண்ணிக்கங்க. நான் வந்து சீகோலனில் அனகோண்டா 3.7 ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி இங்கே இன்ஸ்டால் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அட்வான்ஸ் ஆப்ஷனில் இந்த அனகோண்டாவை வந்து என்விரான்மெண்டல் பாத்தில் ஆட் பண்ணணுமா அப்படிங்கிறது கேட்கும். இதெல்லாம் ஆப்ஷனல் தான், செலக்ட் பண்ணாலும் பண்ணலாம் பண்ணலைனாலும் பரவாயில்ல. நான் இதை ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணலை. அப்புறம் இன்ஸ்டால் கொடுத்தேன்னா எல்லா பேக்கேஜும் இதில் இன்ஸ்டால் ஆகிடும். ஒன்ஸ் அது இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் அனகோண்டாங்கிற ஸ்டார்ட் மெனுவில் போனீங்கன்னா அனகோண்டான்னு ஒரு இது இருக்கும். அதில் அனகோண்டா நேவிகேட்டர் கிளிக் பண்ணிவிட்டு அதை ஓப்பன் பண்ணினா யூவில் ஹாவ் அ டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் இந்த அந்த ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்தா ஜூபிட்டர் நோட்புக்னு ஒன்று இருக்கும்,
ஜூபிட்டர் லேப்னு ஒன்று இருக்கும். இப்போ நம்ம வந்து மெயினாக கான்சென்ட்ரேட் பண்ண போகிறது ஜூபிட்டர் நோட்புக்கில். ஜூபிட்டர் நோட்புக்கை வந்து இதில் இன்ஸ்டால் லான்ச் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்க்க போகிறது என்னென்னா என்விரான்மெண்ட்ஸ். இந்த என்விரான்மெண்ட்ஸில் உங்கள் இதில் வந்து பேஸுங்கிறது இருக்கும் இப்போதைக்கு. இந்த பேஸுங்கிறதுல தான் நம்ம இருக்கிற எல்லா பேக்கேஜஸையும் நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். நம்பிவை பேக்கேஜ், அது மாதிரி நிறைய பேக்கேஜ் இருக்குது. ஸோ இன்ஸ்டால் ஆன பேக்கேஜ் எல்லாம் இதில் காமிக்கும். இங்கேயே வந்து இன்ஸ்டால் ஆகாத பேக்கேஜ் ஒன்று இருக்கும், அந்த இன்ஸ்டால் ஆகாத பேக்கேஜ்லாம் என்னென்ன அப்படிங்கிறது இதில் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் என்னெல்லாம் பேக்கேஜஸ் வந்து புதுசாக அப்டேட் இருக்குது அப்படிங்கிறது இந்த அப்டேட்டபிளில் பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து இதில் நீங்கள் உங்களுக்கு ஏதாவது பேக்கேஜ் வேணும்னா இங்கே சர்ச் பண்ணிவிட்டு அதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், புதுசாக இருக்கிற பேக்கேஜை. இது டீட்டெயிலாக இதுக்கப்புறம் நம்ம பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணும் போது அதை டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ வந்து நோட்புக், ஜூபிட்டர் நோட்புக்கை எப்படி லான்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஜூபிட்டர் நோட்புக்கை லான்ச் கிளிக் பண்ணினேன்னா இட் வில் ஓப்பன் இட் இன் தி கூகுள் க்ரோம் ஆர் எனி ப்ரௌசர் விச் யூ ஹேவ். ஃபஸ்ட் இந்த ஜூபிட்டர் நோட்புக் இந்த மாதிரியும் ஓப்பன் பண்ணலாம், இன்னொன்று கமாண்ட் லைன்லையும் ஓப்பன் பண்ணலாம். இப்போ கமாண்ட் லைனில் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இங்கே போயிட்டு அனகோண்டா ஸ்டார்ட் மெனுவில் வந்து அனகோண்டா ப்ரௌசர், இந்த அனகோண்டா பவர் ஷெல்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணினால் ஒரு பர்டிகுலர் லொக்கேஷன், இப்போ வந்து யூசர் பர்டிகுலர் யூசர் லொக்கேஷனில் இது ஓப்பன் ஆகும். இப்போ நீங்கள் வந்து ஒரு இதை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா ஐபைத்தான் அப்படிங்கிறது கமாண்டு நோட்புக் அப்படின்னு கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் என்டர் அடிச்சிடலாம். தட் வில் ஓப்பன் இன் அ ப்ரௌசர். அதே விண்டோ தான், அதே ப்ராசஸ் தான் பண்ணியிருக்கோம், ஆனால் இதை வந்து கமாண்ட் லைனில் பண்ணியிருக்கோம். ஒன்ஸ் இது ஓப்பன் ஆனதுக்கப்புறம் யூ நீட் டு க்ரியேட் அ நியூ ஃபைல். ஸோ இங்கே போயிட்டு நியூ ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணுறோம். அந்த ஃபைல் வந்து பைத்தான் ப்ரோக்ராமிங் ஃபைல். ஸோ பைத்தான் ப்ரோக்ராமை கிளிக் பண்ணிட்டா இட் வில் க்ரியேட் அ நியூ ஃபைல் வித் த நேம் அண்ட் டைட்டில். அதில் வந்து நீங்கள் எனி நேம் வச்சுக்கலாம். இந்த டியூட்டோரியலுக்காக இன்ட்ரோடக்ஷன் இன்ட்ரோ டு ஐபைத்தான் கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு விண்டோ வருது இல்லையா, இதுக்கு பேர் வந்து இதில் செல்லுன்னு சொல்லுவாள். இதில் தான் நீங்கள் கமாண்ட் டைப் பண்ணலாம். ஸோ இப்போ பைத்தானுக்கும் ஐபைத்தானில் வந்து என்ன வித்தியாசம் அப்படின்னா, பைத்தான்லேயும் ஒவ்வொரு ஸ்டெப்பும் நீங்கள் ரன் பண்ணி பார்க்கலாம், ஐபைத்தான்லேயும் ஒவ்வொரு ஸ்டெப்பும் ரன் பண்ணலாம், ஸ்கிரிப்டாகவும் எழுதிக்கலாம். பைத்தானில் ஐபைத்தான்லேயும் ஸ்கிரிப்டாக எழுதிக்கலாம், ஆனால் இந்த ஐபைத்தானில் இன்ட்ராக்டிவாக நீங்கள் பார்க்க முடியும் எல்லாமே. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு இது ரன் பண்ணுறோம், எப்பயும் ஆரம்பிக்கிற மாதிரி ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிறது ஒன்று ஆரம்பிக்கலாம், பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ print welcome to learn with singam. இதை ரன் பண்ணுறதுக்கு ஷிஃப்ட் என்டர் பண்ணினா இதில் ரன் ஆகும். நம்ம என்ன டைப் பண்ணியிருக்கோமோ அதை பிரிண்ட் பண்ண சொல்கிறோம். அதே மாதிரி நெக்ஸ்ட் செல் அதுக்கு ஏற்ற மாதிரி கிரியேட் ஆகிடும். அந்த செல்லுலையும் நீங்கள் புது கமாண்டை டைப் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து கமாண்ட் லைனாக மாற்றணும், இதை வந்து நீங்கள் கமெண்ட்டாக மாற்றணும் அப்படின்னா இங்கே செல்லுக்கு போயிட்டு செல் டைப் மார்க் டவுன் போயிட்டேல்னா இதில் என்டர் பண்ணுறது எக்ஸிக்யூட் ஆகாது, இது வந்து கமெண்ட் மாதிரி ஆகிடும். ஸோ இது ஜென்ரலாக இது வந்து எக்ஸிக்யூட் ஆகாமல் கமெண்ட் ஆகிடும்.
ஒரு இந்த கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் ஒரு டெக்ஸ்ட்டாக இது யூஸ் பண்ணும்போது நீங்கள் அதை போல்ட் பண்ணலாம். டைட்டில் லெவல் ஒன் வச்சு பண்ணலாம். இந்த ஆஷ் போட்டோன்னா டைட்டில் லெவல் ஒன்னில் வரும். அதே மாதிரி டபுள் ஆஷ் போட்டால் டைட்டில் லெவல் டூ வரும். புல்லட் பாயிண்ட்டாகவும் எழுதலாம். ஸ்டார் போட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டு அது நீங்கள் என்ன வேணாலும் போடலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட். ஸோ இதை ரன் பண்ணுறதுக்கு ஷிஃப்ட் என்டர் பண்ணோன்னா அந்த கமாண்ட் லைன் செக்ஷன் வந்து ரன் ஆகும். இதெல்லாம் நம்மளுக்கு என்னென்ன கமாண்ட் லைன் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இதில் ஹெல்ப் ஒன்று இல்லை. கீபோர்ட் ஷார்ட்கட்ஸில் என்னெல்லாம் ஷார்ட்கட் இருக்குது அப்படிங்கிறது இதில் பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் இஃப் யூ கெட் ஃபெமிலரைஸ் வித் திஸ் தென் இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. இதே மாதிரி இப்போ வந்து இதில் இந்த செல்லை வந்து காப்பி பண்ணி இன்னொரு இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கலாம். எடிட்டில் போயிட்டு இது வந்து என்ன ஆகும்னா, இது வந்து நீங்கள் நிறைய ப்ரோக்ராம் ரன் பண்ணும் போது காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த ரன் பண்ண செல்லை கிளியர் பண்ணணும் அப்படின்னா இந்த செல்லுலேயே போயிட்டு கர்னலில் கிளியர் ரீஸ்டார்ட் கொடுத்தா எல்லா அவுட்புட்டுமே கிளியர் ஆகி திருப்பி ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து செல்லு இதுக்கு மேலே ஒரு செல்லு க்ரியேட் பண்ணிக்கலாம், இதுக்கு கீழே ஒரு செல்லு க்ரியேட் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி மாற்றி நிறைய செல்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் தான் நம்ம வந்து ஐபைத்தான் ப்ரோக்ராமு எழுத போகிறோம் ஃபார் தி டேட்டா அனாலிசிஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு அடுத்த வீடியோவில் நம்ம வந்து நம்பிஒய் பேக்கேஜ் எப்படி யூஸ் பண்ணுறது, இன்ஸ்டால் பண்ணுறது, அதுக்கப்புறம் பைத்தான் கண்டெய்னர்ஸ், நம்ம பைத்தானை ஒரு ஷார்ட் ரிஃப்ரெஷர் கோர்ஸ் மாதிரி ஒன்று பார்க்கலாம். தேங்க்யூ.